ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு கரூர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்சிஆர்டி கிளாஸ் சயின்ஸ் சாப்டர் டூ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்டைய பதினேழாவது பகுதி இந்த பகுதியில் நம்ம டிசீசஸ் இன் அனிமல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஒரு ரெண்டு டிசீச பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் அது என்னென்னா ஆந்த்ராக்ஸ் அண்டு எஃப்எம்டி ஃபுட்டை ஃபுட் அண்டு மவுத் டிசீஸை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இதுவரைக்கும் டிசீசஸ் இன் ஹியூமன் டிசீசஸ் இன் பிளான்ஸ் பத்தி பார்த்துருந்தோம் அதே போல அனிமல்ஸையும் வந்து இந்த ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நோய் கிருமிகள் அப்படிங்கிறது பாதிக்கக்கூடியதாக இருக்கு அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போறது என்னன்னா ஆந்த்ராக்ஸ் ஆந்த்ராக்ஸ் டிசீஸ் இந்த ஆந்த்ராக்ஸ் டிசீஸ் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்டீரியா பேசிலஸ் ஏந்தராகசிஸ் அப்படிங்கிற பேக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் வித்துக்கள்னால வரக்கூடியதாக இருக்கு இந்த ஆந்த்ராக்ஸ் நோய் இது மெயினாக வந்து லைஃப் ஸ்டாக் கால்நடைகளை பாதிக்கக்கூடியதா இருக்கு அதாவது கால்நடைகளுக்கும் தாவரங்களை சாப்பிட்டு வாழ்ற பாலூட்டி மமல்ஸையும் இது பாதிக்கக்கூடியதாக இருக்கு இது என்ன பார்த்தீங்கன்னா பேக்டீரியா பேசிலஸ் ஆந்திராசிஸ் அப்படிங்கிற பேக்டீரியானால இந்த நோய் அப்படிங்கிறது கால்நடைகளை தாக்கக்கூடியதாக இருக்கு இது வந்து இந்த மாதிரி கால்நடைகள்லேருந்து மனிதர்களுக்கும் பரவக்கூடியதாக இருக்குது அது எப்படின்னா டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இந்த நோய்வாய்பட்ட விலங்குகளை வந்து மனிதர்கள் கையாளும் போது அவங்களுக்கும் இந்த நோய் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மனிதர்களை தாக்கணும் அப்படின்னாக்க ஸோ இந்த கால்நடைகள் அப்படிங்கிறது அவங்களுடைய பண்ணைகளில் வளரக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கும்போது தான் மனிதர்களை அதை கையாள வேண்டிய சூழ்நிலை வரும் ஸோ அப்படிங்கும்போது முக்கியமாக அது வந்து இந்த பண்ணைகளில் வளர்க்கப்படுற கால்நடைகளை மேக்சிமம் இந்த ஆந்திராக்ஸ் நோய் தாக்கக்கூடியதாக இருக்குது ஸோ இந்த பேக்டீரியம் ஆந்திராசிஸை அப்படிங்கிறது வெளியில் வந்து ஆக்டிவாக இருக்காது உதாரணத்துக்கு நம்ம என்விரான்மெண்டில் சாயில்ல இருக்குதுன்னா அப்போ வந்து ஆக்டிவாக இருக்காது இந்த ஆந்த பாக்டீரியம் ஆந்த்ராய்சிஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த வித்துக்கள் ஸ்போர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காது அதே அந்த நிலத்தில் வந்து அங்கே வளரக்கூடிய புல்ல வந்து தன்னோட உணவாக வந்து இந்த கால்நடைகள் சாப்பிடும்போது இந்த பேக்டீரியம் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிறது அந்த கால்நடைகள் வந்து இன்ஹேல் பண்ண வேண்டியதாக இருக்குது ஃபுட்டோட சேர்த்து இன்ஜெஸ்ட் பண்ண வேண்டியது அதை இன்டேக் எடுக்கும்போது அது புள்ள வந்து உணவாக எடுக்கும்போது இந்த ஆந்த்ராசிஸ் இந்த பேக்டீரியம் ஆந்திராசிஸையும் அது இன்ஹேல் பண்ண வேண்டியதாக இன்ஜெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கும்போது இது அந்த அந்த கால்நடையினுடைய உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே இருக்க உள்ளே அதுக்கு எல்லாமே கிடைக்கும் தண்ணி சுகரு மற்ற ஊட்டச்சத்துக்கள் அதர் நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும் போது இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த வித்துக்கள் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகி இந்த கால்நடைகளை பாதிக்கக்கூடியதாக இருக்குது ஸோ இது நார்மலாக அந்த பண்ணையில் வளர்க்கக்கூடிய வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து இந்த ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிறது பாதிக்கக்கூடியதாக இருக்குது சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா எந்த ஏரியா எந்தெந்த இடத்துல வந்து ஆந்த்ராக்ஸ் இந்த பேக்டீரியா பாதிக்கோ அங்கெல்லாம் வந்து வீங்கிறது அதே போல் அதனுடைய பாடியில் இருக்கிற ஓப்பனிங்ஸில் வந்து ப்ளீடிங் ஆகிறது இந்த மாடு இப்போ உதாரணத்துக்கு மாடுனால் அது அது வந்து மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படுறது அதே போல் அதுக்கு காய்ச்சல் வரது இதையெல்லாம் வந்து சிம்டம்ஸாக சொல்லலாம் இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே அது அது கணிச்சு ஒரு நல்ல வெட்டனரி டாக்டர்கிட்ட கால்நடை மருத்துவர்கிட்ட காட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலிமா இதை தவிர்க்கலாம் கால்நடைகளை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அதே போல் அதுக்கு கால்நடைகளுக்கு வேக்சினேஷன் தடுப்பு மருந்து கொடுக்கறது மூலியமாகவும் சரியான ஸ்டேஜில் குடு கொடுக்கப்படுறது மூலியமாகவும் இந்த ஆந்த்ராக்ஸ் டிசீஸை வந்து கட்டுப்படுத்த முடியும் சோ அந்த நோயற்ற விலங்குகளை வந்து மனிதர்கள் கையாளும் போது அவங்களுக்கும் இந்த நோயானது டைரக்ட் கான்டாக்டோ அல்லது இன்டைரக்ட் கான்டாக்ட் மூலியமாவோ பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து கால்நடைகளை பா கால்நடைகளை பாதிக்கக்கூடிய டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஃபூட் அண்டு மவுத் டிசீஸ் அதாவது கால் மற்றும் வாய் நோய் அதாவது கோமாரி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இது இதுவும் வந்து கால்நடைகளை பாதிக்கக்கூடியது அதாவது கால்நடைகள்னால் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கால்நடைகள் அதே போல் பன்றிகள் செம்மறியாடு வெள்ளாடு அசை போடும் விலங்குகள் அசைபோடும் விலங்குன்னா இப்போ மாடு இருக்குதுன்னா அது அசை போட்டு மாடு ஆடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசை போட்டு சாப்பிட்ற விலங்கு அந்த மாதிரி அசை போடும் விலங்குகளுக்கு பேர் ருமினன்ஸ் இந்த மாதிரி ருமினன்ஸ் அதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய மிருகங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஃபுட் அண்டு மவுத்து டிசீஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடியதான் இருக்குது இதை உண்டாக்கக்கூடிய வைரஸ் பார்த்தீங்கன்னா பிக்கோனா வைரஸ் இந்த வைரஸ் தான் வந்து இந்த ஃபுட் அண்டு மவுத்து டிசீஸ் அனிமல்ஸுக்கு உண்டாக்கக்கூடியதாக இருக்குது பாக்டீரியா மேந்த்ராசிஸ் அப்படிங்கிறது பேக்டீரியா இந்த பிக்கானா வைரஸ் அப்படிங்கிறது வைரஸ் ரெண்டுமே வந்து நோய் கிருமிகள் தான் பேத்தோஜென்ஸ் தான் அனிமல்ஸை வந்து அட்டாக் பண்ணக்கூடியதாக இருக்குது இது வந்து ஒரு ஒரு இருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடியதாக இருக்குது டைரக்ட் கான்டாக்டோ அல்லது இன்டைரக்ட் கான்டாக்டோ இது நம்ம வீட்டில் வந்து அனிமல்ஸை வளர்த்தோம்னா அதனுடைய மலங்கள் இப்போ உதாரணத்துக்கு கால்நடை மாடு வளர்க்குறோம்னா அதனுடைய சாணத்தை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய இது இருக்கும் மனிதன் நம்ம வீட்டில் வளர்த்தும் போது அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது ஒழுங்காக கை வாஷ் பண்ணலைனாவோ அந்த கண்டாமினேட்டட் ஹேண்டில் மலத்தை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுனால மனிதர்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எதன் மூலயமா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதனுடைய ஃபீஸஸ் மலத்தினாலையும் சாணத்தினாலையும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேபோல் அதனுடைய சலைவாய் அதனுடைய சளி மூக்கசு அது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நம்ம கால்நடைகள்தான் நமக்கு பால் கிடைக்கிது அதன் மூலியமாகவும் பறக்கிறது ப பரவுறதுக்கு மனிதர்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனுடைய பரவுறதுக்கு காரணமாக இருக்கிறது இது காத்துலயும் பரவும் அதே போல் ட இந்த காண்டாக்ட் இந்த நம்ம கால்நடைகள் பராமரிக்கும் போது நம்ம ஏற்படக்கூடிய கான்டாக்ட் தொடுதல் மூலியமாகவும் பரவுறதுக்கு இருக்குது இதனுடைய அறிகுறிகள்னு பார்த்தோம்னா காய்ச்சல் அதே போல் நம்ம மாடு வளர்த்தோம்னா அதனுடைய மாடோ ஆடோ வளர்த்தோம்னா அதனுடைய மில்க் அதை பால் தரக்கூடிய கெப்பாசிட்டி குறையிறது அதனுடைய அளவு குறையிறது அதை அனிமல்ஸினுடைய வெயிட் லாஸ் அது பசி இல்லாமல் சாப்பிடாமல் இருக்கிறது அது நடக்கும்போது தடுமாற்றத்தோடு நடக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிறது இதெல்லாம் வந்து சொல்லலாம் இதை எப்படி தடுக்கலான்னா நம்ம எப்படி ஆந்திராக்ஸுக்கு பார்த்தோமோ அதே போல் ஏர்லி ஸ்டேஜில் ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட காட்டி கணிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மூலயமாகவும் இதை தவிர்க்கலாம் அதே போல் ப்ராப்பர் ஸ்டேஜில் வந்து வேக்சின்ஸு கொடுக்கறது மூலயமாகவும் இதை தடுக்கலாம் இந்த ஃபூட் அண்ட் மவுத்து டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஏழு விதமான வைரஸ்னால் பரவக்கூடியதாக இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு தான் வந்து அதுக்கு உண்டான வேக்சின்ஸு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதே போல் இப்போ ப்ரிவென்ஷன் ப்ராப்பராக ஹைஜீனிக்கான ஃபுட்டை ஃபீட் பண்ணுறது மூலியமாகவும் இந்த டிசீஸை வந்து கட்டுப்படுத்த முடியும் அதே போல் அதை சுற்றி நல்ல ஹைஜீனிக்கான என் என்விரான்மெண்ட் கால்நடைகளுக்கு நம்ம வளர்க்கும்போது சுத்தமான சுகாதாரமான என்வீரியன் என்விரான்மெண்ட் அமைச்சு கொடுக்கறது மூலியமாகவும் இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் அதே போல் மருத்துவர்கிட்ட ரெகுலர் செக்கப் பண்ணிக்கிறது மூலியமாகவும் இந்த டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் போல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸ் வந்த அனிமலை வந்து ஐசோலேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நல்லது அதே போல் வேக்சினேஷன் அப்படிங்கிறது டைம்லி வேக்சினேஷன் கொடுத்துருந்தோம்னா இந்த மாதிரி டிசீஸ் வராமலே நம்ம பாதுகாத்துக்க முடியும் வந்தால் எதிர்த்து போரா போராடுறதுக்கு முன்னாடியே கொடுக்கறது தடுப்பு மருந்து அதுக்கப்புறம் எடுக்க எடுக்கிற மெடிக்கேஷன் ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிறது எதிர்ப்பு மருந்து வைரஸுக்கு வந்து தடுப்பு மருந்து மற்ற பேக்டீரியாக்கெலாம் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு மருந்து கொடுக்கணும் நம்ம நமக்கு டிசீசஸ் இன் ஹியூமனுக்கு பார்த்த மாதிரியே ஸோ இந்த ஆந்த்ராக்ஸ் அண்ட் ஃபூட் அண்ட் மவுத் டிசீஸ் தான் வந்து கால்நடைகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கிற முக்கியமான ரெண்டு டிசீசஸ் இப்போ நம்ம இந்த பகுதியினுடைய சம்மரியை பார்த்தோல்லாம் இந்த பகுதியில் வந்து அனிமல் டிசீசஸ் காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதாவது அனிமல்ஸை மிருகங்களை பாதிக்கக்கூடிய மைக்ரோ ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதாவது அதுக்கு ஸ்பெசிஃபிக் நேம் வந்து பேத்தோஜன்ஸ் அல்லது நோய் கிருமிகளை பற்றி பார்த்தோம் அது என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆந்த்ராக்ஸ் இன்னொன்று வந்து ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் கால் மற்றும் வாய் நோய் கோமாரி நோய் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிறது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா பேக்டீரியா பேசிலஸ் ஆந்திராக்சிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வித்துல இருந்து வருது அது முக்கியமாக லைஃப் ஸ்டாக் கால்நடைகளை பாதிக்கக்கூடியதான் இருக்கு இந்த வித்தானது பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட்ல வெளியில உடம்புக்கு வெளியில இருக்கும் போது ஆக்டிவா இருக்காது அதே நம்ம முக்கியமாக மெயினாக சாயில்ல ஏர்ல இருக்கக்கூடியது சாயில் இருக்கும்போது இப்போ மாடு வந்து புல்லு மேயும் போது இன்ஜெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பேசில்லஸ் ஆந்திராசிஸ்னுடைய ஸ்போர்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ண வித்தானது அது உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தண்ணி சுகரு மற்ற உணவு எல்லாமே அந்த கால்நடை உடம்புலேருந்து எடுத்துகிட்டு அது ஆக்டிவ் ஆகி இந்த அந்த கால்நடைக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடியதாக இருக்குது ஸோ ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிறது பேக்டீரியா பேசில்லஸ் ஆந்திராசிஸ் அப்படிங்கிற பே பேக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணுற வித்துனால் லைஃப் ஸ்டா கால்நடைகளுக்கு வரக்கூடியதான் இருக்குது இது மனிதர்களையும் பாதிக்கக்கூடியதாக இருக்குது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அதை ஹேண்டில் பண்ணும்போது ஸோ மனிதர்கள் ஹேண்டில் பண்ணணும்னா பண்ணைகளையோ வீட்லேயோ வளர்க் வளர்த்தா மட்டுமே மனிதர்கள் ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ அப்படிங்கும் போது பண்ணைகள்லேயோ வீட்லையோ வளர்த்தக்கூடிய இந்த லைஃப் ஸ்டாக் கால்நடைகளை வந்து இந்த ஆந்தராக்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் தாக்கக்கூடியதாக இருக்குது இதை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னாக்கா ஏர்லியர் மெடிக்கேஷன் மூலியமாகவும் அதே போல் ப்ராப்பர் டைமில் வேக்சினேஷன் கொடுத்துருந்தாலும் இந்த ஆந்த்ராக்ஸ்லேருந்து நம்ம கால்நடைகளை காப்பாற்றிக்கலாம் அடுத்தது ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் இதுவும் வந்து ரொம்ப சிவியரான தொற்று நோய் இதுவும் கால்நடைகளுக்கு வரக்கூடியது மாடு அன்றிய ஆடுகள் அது இந்த போடும் விலங்குகள் எல்லாத்துக்குமே இது வந்து வரக்கூடியதாக இருக்குது இதுவும் வந்து பர்சன் டு பர்சன் வந்து டைரெக்டாக இன்டைரக்டாக கான்டாக்ட் வைக்கும்போது மனிதர்கள் அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கால்நடைகளை பராமரிக்கும் போது அதனுடைய மலத்தை ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதன் மூலியமாகவும் இந்த நோயுற்ற கால்நடைகள் வந்து மனிதர்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஃபுட் அண்டு மவுத்து டிசீஸ் அப்படிங்கிறது இது சலைவா மூலியமாக சளி மூலிமா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இருந்து கிடைக்கக்கூடிய பால் மூலியமாக அது அதனுடைய ஃபீஸஸ் அதனுடைய கழிவுகள் மூலியமாக அதை ஹே மனிதர்கள் ஹேண்டில் பண்ணும்போதும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது காற்று மூலியமாக இந்த மாதிரி கான்டாக்ட் மூலியமாகவோ பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனுடைய சிம்டம்ஸ் வந்து காய்ச்சல் அது பாலினுடைய ப்ரொடக்ஷன் கம்மியாக இருது அது பால் கொடுக்கக்கூடிய அளவு கம்மியாகிறது போல் நோய்வாய்ப்பட்ட கால்நடைக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறது பசி இல்லாமல் இருக்கிறது சாப்பிடாமல் இருக்கிறது அது சோர்வாகி நடக்கும்போதே தடுமாற்றத்தோடு நடக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப வீக் ஆகிடும் ஸோ இதெல்லாம் வந்து இதனுடைய சிம்டம்ஸாக சொல்லலாம் இது எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா பிக்கானோ வைரஸ் அப்படிங்கிற வைரஸ்னால் இந்த ஃபூட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படிங்கிறது கால்நடைகளை வந்து பாதிக்குது இதை எப்படி தடுக்கலான்னா ஏர்லேயர் மெடிக்கேஷன் மூலிமாவும் வேக்சினேஷன் கொடுக்கறது மூலியமாக வந்து அதே போல் அது கொடுக்கக்கூடிய உணவு நல்ல உணவாகவும் ஹைஜீனிக்கான என்விரான்மெண்ட்டு அதுக்கு கொடுக்கறது மூலியமாகவும் இந்த மாதிரி டிசீஸ்லேருந்து அதை பாதுகாத்துக்கலாம் அதே போல ப்ராப்பர் ஹெல்த் செக் ஒரு நல்ல கால்நடை மருத்துவர்கிட்ட அப்பப்போ நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகளினுடைய ஹெல்த்தை வந்து செக் பண்ணிக்கணும் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் இதே இந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஐசோலேட் பண்ணி தனியா தான் வந்து அதை ட்ரீட் பண்ணணும் அதை வந்து மற்ற கால்நடைகளுக்கு பரவாம இருக்கிறதுக்காக ஸோ இந்த ஆந்த்ராக்ஸ் அண்ட் ஃபூட் அண்ட் மவுத் டிசீஸ் தான் முக்கியமான ரெண்டு டிசீஸ் கால்நடைகளை பாதிக்கக்கூடியது ஸோ நம்ம இது வரைக்கும் டிசீஸ் ஹியூமன் பார்த்துட்டோம் பிளான்ஸ் பார்த்துட்டோம் அனிமல்ஸும் பார்த்துட்டோம் ஸோ மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பேத்தோஜன் என்ன மைக்ரோ ஹார்ம்ஃபுல் மைக்ரோ அனி ஆர்கானிசம் அதாவது நோய் கிருமிகள் வந்து மனிதர்களையோ பிளான்ட்டையோ இல்லை மற்ற அனிமல்ஸையோ தாக்குது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அது எதன் மூலயமா பரவுது அது எந்த மாதிரியானது வைரஸாக பேக்டீரியாவாக ஃபஞ்சையாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது அது மனிதர்கள் மனிதர்களை தாக்குதான் விலங்குகளை தாக்குதா இல்லை தாவரங்களை தாக்குதா அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது மற்றபடி அதனுடைய சிம்டம்ஸை அனலைஸ் பண்ணுறதோ அந்த டிசீஸை வந்து டயக்னோஸ் பண்ணுறதோ உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதோ வந்துட்டு அது ஒரு டாக்டர்ஸ்னுடைய அதாவது நல்ல மெடிக்கல் ப்ராக்டிசர்னுடைய வேலை அதுக்கு அதுக்கு அவங்க அவங்கக்கிட்ட தேவையான கன்சல்டேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுக்கணும் செல்ஃப் மெடிக்கேஷன் அப்படிங்கிறது எடுக்க கூடாது நோ வி கேம் டு எண்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்